வணக்கம். நல்ல சுவையான பாகற்காய் சம்பல் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். 150 கிராம் பாவற்காயை முழுசா கழுவி வட்டமாக வெட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம். பாவற்காயை வெட்டின பிறகு அதில் இருக்கிற விதையும் எடுக்க வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். இவ்வாறு எல்லா பாவற்காயையும் வெட்டி எடுத்துட்டேன். தேவையான அளவு ஆயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும். ஆயில் நல்லா சூடாகின பிறகு பாவற்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறித்தெடுக்க வேணும். நான் அரை பதத்துக்கு பொறிச்செடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா நல்லாவும் பொறிச்சு நீங்கள் சம்பல் செய்யலாம். வல்லாரை சம்பல் இன்னும் வேறு சம்பல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். பாகற்காயை பொறிக்காமலும் இவ்வாறு சம்பல் செய்தீங்கன்றா நல்ல சுவையாக இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். 4 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நல்ல உரைப்பானது, அதனால் நான் 4 எடுத்திருக்கிறேன். அதுக்கேற்றவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். உள்ளிப்பல் 1, அதை இவ்வாறு நல்லா சின்னதாக வெட்டி சேர்க்க வேணும். சம்பல் சாப்பிடும்போது இந்த உள்ளியும் கடிபடைக்க நல்ல சுவையாக இருக்கும். கருவேப்பிள்ளை தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சின்னதாக வெட்டி சேர்க்க வேணும். இவ்வாறு நீங்கள் எல்லாம் சேர்த்து செய்கிறதால பாகற்காய் கசக்கவும் செய்யாது, நல்ல சுவையாகவும் இருக்கும். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை. உங்களுக்கு விருப்பம்ண்டா இதோட தக்காளி பழமும் நீங்கள் சேர்க்கலாம். பொறிச்சு வச்சிருக்கிற பாகற்காயும் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணுற விட இவ்வாறு கையால் நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உப்பு புளியெல்லாம் நல்லா சேர்ந்து கசப்பில்லாமல் நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையான சம்பல் தயாராகிட்டது. இந்த சம்பல் மீன் குழம்பு மரக்கறி சாப்பாடோட சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.